பாக்கியா அவங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்களாம். எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்ணிட்டாங்களாம். கேள்விப்பட்டேன். எப்படி? ஏய், இங்கதான் ஒரு ஆள் இருக்கானே, ஆனந்த். அங்கதானே வேலை பண்ணிட்டு இருக்கான். எல்லா டீடைல்ஸும் போன்ல சொல்லிட்டான். ஏய், அவங்களால பணத்தை அரேஞ்ச் பண்ணவே முடியாதுன்னு நினைச்ச நீ இப்ப அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பாத்தியாடா? எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பா? அதான் ஒருத்தர் இருக்கானே, பணமரம் லேம்ப் போஸ்ட், அவன் தயவு ஹெல்ப் பண்ணிருப்பா. ப்ராப்ளம் சால்வ்டு அப்படிதானே? இவளுக்கு எப்போது பிரச்சனை வரணும், அவன் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படியே துடிக்கிறான் மனுஷன். அதான் இந்த சான்ஸ் வந்துச்சுல, கப்புன்னு புடிச்சுக்கிட்டான். அந்த சான்ஸ உருவாக்கி கொடுத்தது யாரு? நீதானடா. இங்க பாரு கோபி, நீ நினைச்சது எதுவுமே நடக்கல. பாக்கியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, நீ தோத்துக்கிட்டே இருக்க. தயவு செஞ்சு இனிமேயாவது பேசாம இரு கொஞ்சம். ஏய், அது பாக்கியா ஜெயிக்கிறாளா? என்ன, அவங்ககிட்ட இந்த பணம் வாங்கி இந்த ப்ராப்ளம்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா அவ ஜெயிக்கிற மாதிரியா? மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணா முன்ன மாதிரி பிசினஸ் நடக்குமாடா? சொல்லு, நடக்குமா? சான்ஸே இல்ல. கெட்டு போன கறிய வச்சு எல்லாருக்கும் பிரியாணி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துக்கு எவனும் மறக்க மாட்டான். எப்படி இருக்கிற நிலைமையில பாக்கியா எப்படி ரெஸ்டாரண்ட் வச்சு ஓட்டுவா? கூடிய சீக்கிரமே ஓவர் ஹெட்ஸ், பில்ஸ், வாடகை எல்லாம் ஏறும். கடைசியில மூடி க்ளோஸ் பண்ணிட்டு போனோம். பாரா, எப்படி நினைச்சாலும் கடைசியில நான் தான் ஜெயிப்பேன். என்ன, முன்ன பின்ன கொஞ்சம் டிலே ஆகும். முடிவில் ஜெயிக்க போறது கோபி தான். கோபி, நான் சொல்றது செந்தில் மறந்துட்டியா? அவனால நான் எவ்வளவு அவமானம், எவ்வளவு தோல்வியை சந்திச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் அது எல்லாத்தையும் மறந்துடுவேண்டா. என்ன பெத்தவ, என் அப்பனோட சாவுல நான் பட்டம் பாரு ஒரு அவமானம், ஒரு கேவலம், அது பத்து ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாதுடா. அதுக்கெல்லாம் காரணம் யாருடா? அது காரணம் யாரு? அது பாக்கியலட்சுமி தானே? செந்தில், கொஞ்சம் டைம் ஆகும். அவளை அழிக்காம, அவளை தோக்கடிக்காம, நடு ரோட்ல நிக்க வைக்காம நான் ஓய போறதில்லை. என்ன வந்தாலும் பாத்துடலாம்.